இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் எடுத்து குக்கர்ல போட்டு வேக வச்சிட்டு வேகறதுக்குள்ள ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடி பொடியா கட் பண்ணிட்டு ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி போட்டு அதோட ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு ரெண்டு பல்லு மல்லி இலையோட தண்டை மட்டும் கொஞ்சமா எடுத்து அதோட வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கணும். காலிஃப்ளவரை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி காய வச்சு அதோட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ண காலிஃப்ளவர் அதுல போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அதோட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மிளகு தூள் 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். வானல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கலந்து வச்ச காலிஃபிளவர் போட்டு லைட்டா மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சீரகம் மிளகு பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு உப்பு கொஞ்சமா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் அதோட சேர்த்து மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். கொதிக்கும் போது அதோட வேக வச்ச பச்சை பட்டாணி போட்டு ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரே போட்டு நல்லா கிண்டி விட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கணும். வெந்ததை எடுத்து மல்லி இலை தூவினா நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இது வந்து தோசை சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். இதை ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். இந்தாங்க அத்தை நான் பண்ண காலிஃப்ளவர் கிரேவி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்குமா.